வாங்கியது வாங்க மாட்டேனு வாங்க மாட்டேனு சொல்லாதடி அடிக்கிறிய மனசு கோபப்படாம வாங்கிக்கடி I'm gonna get you out of here.
Thank you.
எப்படி சாச்சி வச்சு நிமித்து வச்சு எங்க இது ரொம்ப ஒரு மாதிரி தண்டி தெரியுது உங்களுக்கு போகையில மாட்டுப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு ஊர்ல ஊர்ல போட்டிருக்காங்க அதாவது அதுதான் அப்பம் அப்பத்துக்கு மாவு பிணைந்து ஊரில் போட்டிருக்காங்க அது வந்து ஊரி அப்புறம் போடுவாங்க பூரி இப்ப போடுவாங்க உங்களுக்கு தர்றேன் சுட்ட பூரி வேணுமா சுடா பூரி வேணுமா சுடா பூரியா நீ இத்தனை சாமியை போட்டு அமுக்குறீங்களே உங்களுக்கு எந்திரிக்குமா இல்ல அமுக்கையில கட்ட எந்திரிக்குமான்னு கேட்டேன் தப்பா நடக்கிறீங்க நம்மளா ஒரு காலத்துல எப்படி போட்டோம் வாய்க்காடுக்குள்ள உரப்படி போட்டோமாப்பா தப்பாவே பேசக்கூடாது தங்கை கொடாம கொஞ்சமா
இது யாரு மச்சாரு? ஆமா, எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அவரு இத்தத்தோடு வச்சா இத்தத்தோட தூக்கிட்டு வாசிக்கிறாரு. பெருசா இருக்கா? பெருசா இருக்கு. நாதஸ்வரம், நாதஸ்வரமா? நாதஸ்வரம் ரொம்ப நாரமோ. நாதஸ்வரம் ஏதோ ஒரு உரம். ஆனா அது எத்தனை ரூபா? இது 10,000 ரூபா. 10,000 ரூபா? 10,000 ரூபா. எப்படியா பரதநாட்டியம்? இல்ல ஏதாட்டியா? பரதநாட்டியம். பரதநாட்டியம்? அது பரதநாட்டியம். நல்ல குத்து ஆட்டம் போடுற ஊர்ல பஞ்சங்காலத்துல மூணாவது பக்கம் எஸ்டேட்டுக்கு உங்க அண்ணன் வேலையை கூட்டி போயிருந்தியா? தேயில கொடுங்க போனேன். தேயில கொடுங்கவா? போன இடத்துல உசுக்கு நத்து கடிச்சு போச்சு. என்ன கடிச்சு போச்சு? அதுதான்ப்பா நத்து. நாட்டு வைத்தியம் போன கைய பிடிச்சு பார்த்தாரு. உனக்கு ஏதோ கிடைச்சிருக்குண்டாரு, அது கடிக்க விடுதான் வந்திருக்கேன், நீ என்ன குறியற மாதிரி சொல்ற அப்படின்ட்டு. சரியா, இன்னும் ஏன் வைத்தியம் உண்டேன்? தேன் எடுத்துக்க, தேன் நல்லா குழப்பிக்க, உள்ளங்களை வச்சுக்க, காலையில இவ்வளவு நக்கு. எவ்வளவு நக்கா? இவ்வளவு நக்கு. எவ்வளவு? எவ்வளவோ நான் காமிக்க முடியல. நகைச்சு மரத்துக்கு. ஆமா, மத்தியானத்துக்கு அவ்வளவு நக்கு, அவ்வளவு நைட்டுக்கு எவ்வளவாச்சு நக்கு அப்படின்னு கொடுத்தாங்க. குடுக்கையில சொன்ன பல்லு போடாம நக்கணும் முடியா? ஆத்திரி ஆத்து, இதோட நைட்டு வைத்து பல்லு போடாம போடாம நக்கணும் முடியா? மட்ட மிளகா படுத்து நக்கணும் பல்லு போடும். பல்லு போடாத எங்க இருக்கு அப்படி நானும் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டேன். நான் பண்ணாத தொழில் இல்ல, எந்த தொழில் செஞ்சாலும் சரி சொடக்குன்னு படுத்துக்கணும். நான் ஏறப்பட்ட தொழில் பண்ணேன். என்ன தொழில்? தூத்துக்குடி நாளுக்கு அப்புறம் வாங்கி விட்டு, திருச்செந்தூர்ல நாலு குதிரை வாங்கி விட்டு, பழனியில நாலு பஞ்சாமிரத கடை வாங்கி விட்டு, எல்லாமே என்ன போச்சு? தொடர்ந்து படுத்துக்கிடுச்சு. எதிரிக்கலையா? எதிரிக்கவே இல்ல. அப்ப பார்த்தேன், இத்தனை தொழில் செஞ்சுட்டோம் பாத்தியாரே, எங்க கதையா கேள்? இத்தனை தொழில் செஞ்சுட்டோம், எல்லா தொழிலுமே படுத்துக்கிடுச்சு, நம்ம படுத்த தொழில் செய்வோமா அப்படின்னு யோசனை பண்ண. படுத்தது என்ன தொழில்? அதாயா அப்படின்னு உனக்கு தெரியாது. படுத்த தொழில் செஞ்சாலும் முந்துக்குறோம். படுத்த தொழில் பார்த்தேன் பழக்கல்ல. என்னைய பார்த்த சோகல ஒரு 5-6 பேர் டக்கு புக்குண்டு போன போட்டு ரூமு கரசனாங்க. எதுக்கு? அதுக்குத்தான் தெரியாம தெரியாம இன்னமும் அது பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? புடிங்க அத்துப்புறாப்புல இருக்கு இல்ல? என்னது தரல அத்து? மோசமா நின்று பக்கம் பாப்பா. சரிக்கா, அங்க ஆடுன ஆட்டா? அம்மா, இங்க ஆடுன ஆட்டா? அம்மா, இங்க என்ன ஆடுற ஆட்டா? இந்த ஆட்டம் தெரியாத? தெரியாத. இது உள்போடு ஆட்டம். என்ன ஆட்டா? அது வெளிப்போடு. இது அவுட் போடு, இது உள்போடு.
இது உள்போடு உள்போடு ஆட்டம் உள்போடா உள்போடு ஆட்டம் நல்லா போட்டாச்சு. ஆனா ஒண்ணுடா என் பிள்ளை பிள்ளை குட்டிய பூரா ஒட்டையில திடீருங்க கொஞ்சம் மலப்பாரி போட்டுக்காக எனக்கா எங்க வீட்லயா என்னைய சேர்த்து பேசி மாட்டேன் முடிச்சு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் பதினோரு பிள்ளை பத்திருக்கேன் இல்ல இல்ல பத்து வருஷத்துல எப்படி பதினோரு பிள்ளை வைக்க முடியும் எங்க எப்படி 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 வைக்க முடியும் கல்யாணம் முடிஞ்சு பத்து மாசம் ஆச்சு எப்படி வைக்க முடியும் பத்து மாசத்துல பதினோரு பிள்ளை பத்திருக்கேன் எப்படி பத்திருக்கேன் எப்படி கல்யாணத்துக்கு போகல ஒண்ணு கருதற்கு போகல ஒண்ணு வண்டிக்கு போகல ஒண்ணு சித்தாங்க ஒண்ணு ஒண்ணு கீழே ஒண்ணு நம்ம ஐஸ் வைக்க பண்ணிடல ஐஸ் வைக்கிற ஐஸ் அது வைக்கல கவட்ட கவட்டையா கவட்ட கவட்டையா பத்தினால கணக்குல ஒண்ணு குடி போச்சு கவட்டில ஒண்ணு குடி போச்சு அதுல லாஸ்ட்ல ஒண்ணுதாயா சும்மா புரிச்சு 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 போயிட்டு அது வவுத்தாலையா போய்கிட்டு இருக்கு முன்னையும் போகுது பின்னையும் போகுது பின்னையும் போகுது முன்னையும் போகுது சரி பதினோரு பிள்ளை என்ன செய்யுது பதினோரு பிள்ளைல லாஸ்ட் பிள்ளை புரிச்சு புரிச்சு போயிருக்கு செலுத்து பிள்ளைய என் முட்டிய கடிச்சு என் ஜாமார குடிச்சு அந்த பதினோரு பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு வீட்டுல பதினோரு பிள்ளை ஒண்ணு வந்து கீழே இருந்து மேல ஏத்துது என்ன போர் போடுது போரா ஆமா அப்புறம் என்ன வேணாம் அத்தனை விட லாஸ்ட் பிள்ளை ஒரு பிள்ளை புடிச்சு புடிச்சு பேண்டுகிட்டே இருக்கு பேரு வச்சிருக்கேன் என்ன பேரு அங்கவே இங்கவே என்கிட்ட தொங்க வைண்டு உடனே சீட்டை கொடுத்து உள்ள அமைச்சு விட்டாரு தார வச்சு அடைக்கணும் தானே தார வச்சு நல்ல விலகி அதுக்கு உடனே கிளிக் போட்டு முழுங்க கூட நீ உள்ள அடைச்சுக்கிற உங்களுக்கு அருமணி பிடிக்கலா இல்ல என்ன மிதக்காதுப்பா இல்லக்கா அவர் கோடு போட்டு விட்டுவாரு அங்க போயிடும் மச்சால உட்காந்துருக்காங்க ஐயா பாரு மச்சா இப்படி வா சிரிக்கிறாரு அவரு நானும் ஒரு காலத்துல ஐயோ எப்படி போட்டோம் தெரியுமா என்னதான் போட்டீங்க அவரு புடிச்சு ஓட்டினாருன்னு வச்சுக்கிட்டே போவேன் ஐயா குத்திக்கிட்டே போவாரு அப்ப நல்ல விலைய அப்ப எல்லாம் காடு மீடு எல்லாம் படுத்து கொடுத்தோம் என்ன ஆமா அப்ப டாக்டர் என்ன சொன்னா தெரியுமா முக்காய் உள்ள வாண்டாரு அத்தரி அத்தே டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு உள்ள கூப்பிட்டு கதவ போட்டினாரு ஊசி உடையில பக்கத்துல பிள்ளைய பார்த்தா பயந்துகிட்டு வராதுன்றாரு சரி நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு கைய புடிச்சு பார்த்தோட மூக்காய் மட்ட மிளகா படுன்றாரு ஆத்தடி ஆத்தே நம்ம பிள்ளைக்கு தானே புடிச்சு புடிச்சுட்டு போகுது நம்மள எதுக்கு படிக்க சொல்றாரு அப்படி நானும் யோசனை பண்ணேன் மூக்காய் தாய்ப்பால் குடுக்குறியான்னு கேட்டாரு ஆமா நான் தாய்ப்பால் குடுக்கறேன் ஊசி போட்டாதே உன் பிள்ளைக்கு நிக்கும்னு சொன்னாரு நானும் குப்புரா படுத்தேன் மனுஷன் இந்த என்னதா ஊசி ஏத்தேன் ஊசியா ஒத்துக்கிட்டு ஒரு ஏத்து ஏத்துறியா அத்தடி டாக்டர் என்னமோ செய்ய புரியா நினைச்சேன் ஒரே குத்து குத்துனியா பின்னாடிதான் ஊசிய ஊசியா அதோட ஊசியோ
நின்றுகிருச்சு. அதான் அது முடிச்சுட்டு என் புருஷன் வருவியா ஏற வந்தோன்னு ஏறி ஏறிவியான். என்ன எதுல ஏறுவாரு? அடியில அடி அடியில ஏறுவாரா? ஆமா. எப்படி அடியில்டா? படி அடி இருக்குல்ல, அடியில அடியா? படி அடியில ஏறி உள்ள வந்தோடனே தொட்டில தொட்டில தண்ணி ஊற அப்படி இருக்கு, மாடுக்கு தண்ணி வச்சியாண்டியா? நான் போய் கேட்டேன், மாமா நீங்க மாட்டுக்கு தண்ணி காமிக்க சொன்னீங்க, நான் மாட்டை அவுத்துட்டு ஊத்து தண்ணியை காமிச்சிட்டு கெட்டிப்பட்டேன் மாமா, தப்பா மாமான்டேன். பரவாயில்லடி அப்படின்றியா? அதோட ஆமா, அவர் என்ன சொன்னாரு? மாடுக்கு தண்ணியை காட்டுறேன்னு சொன்னாரு. நான் இவரு ஊர்னு அவுத்துட்டு போய் மாட்டை தண்ணியை காமிச்சு விட்டு கெட்டிட்டு வந்துட்டேன். சும்மா போ. மாமா என்ன சொன்னா ஆயிரத்தையும் செய்யணும். வாரைக்கு அம்மா.